Hello viewers, welcome to Dhanamani's kitchen. நான் இன்றைக்கி உங்களுக்கு மசாலா டீ வீட்டிலே எப்படி போடுறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் டீ ஒரு 3 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி துண்டு, ஒரு ஏலக்காய், அப்புறம் ஒரு சின்ன பட்டை, அப்புறம் ஒரு லவங்கம், அப்புறம் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை போட்டால் சுவையாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லது. நீங்கள் வந்து ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு டம்ளர் பால், இது வந்து 200 ml. நீங்கள் வந்து எந்த டம்ளரில் பால் எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போது டீ எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போது பாலை வந்து இப்போ பாத்திரத்தில் ஊற்றிடுங்க, டீ போடுற பாத்திரத்தில். அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ இதை வந்து முதல்ல அடுப்பில் வச்சு சூடு பண்ணிடலாம். இப்போ வந்து பால் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்த தோல் சீவி எடுத்து வச்சுருந்த இஞ்சி துண்டு, அப்புறம் லவங்க பட்டை, ஏலக்காய் எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த இஞ்சி லவங்கம் எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பால் சூடாயிடுச்சு, நம்ம எடுத்து வச்சுருந்த டீ அதில் போட்டுடலாம். இப்போ டீ போட்டு அது வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அந்த தட்டி வச்சுருந்த மசாலா இதை வந்து அதில் போட்டுடலாம். அது போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த நாட்டு சர்க்கரையும் அதில் போட்டுடலாம். இது நாட்டு சர்க்கரை வந்து நீங்கள் வெறும் பாலில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஆனால் டீ போட்டு லைட்டாக அதை கொதித்த உடனே போட்டிங்கன்னா ஒன்றும் ஆகாது, நல்லாயிருக்கும். இப்போ டீ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது கொஞ்சம் நல்லா கொதித்து சுண்டி ஒரு 1.5 டம்ளர் அப்படி வரும், அதே டம்ளரில் அந்தளவுக்கு சுண்டை வச்சு குடிச்சிங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். உங்களுக்கு திக்னஸ் கம்மியாக போடுனா இன்னும் கொஞ்சம் முன்னாடி கூடி நீங்கள் எடுத்துடலாம். இதுமாதிரி நல்லா கொதித்த உடனே இதை வந்து எப்போதும் போல் வடிகட்டி டீ சாப்பிட்லாம். இப்போது சூடான சுவையான மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. நான் இதை வந்து ஒரு தடவை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து 100 தடவை வடிகட்டினீங்கன்னா டீ இது எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போது சுவையான மசாலா டீ நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கடையில் கொடுக்குற மசாலா டீ மாதிரியே இருக்கும். இதை வந்து நீங்களும் இந்த டீ வந்து போட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.